எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் மூலம் ரொம்ப பெருமையா இருக்கேன். இது நம்மளோட ஆட்டம், எங்களோட ஆட்டம். ஸோ இதுக்கு என்னை வந்து ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு செலக்ட் பண்ணதுக்கு மூலம் அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்து ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணி போடுற ஒரு பெரிய சண்டை மாதிரி தான் இருக்கும், பெரிய வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துருக்கேன் ரீசெண்டாக ஸ்டார்ஸில் பார்க்கும்போது, சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் பட்டு அப்படிலாம் பார்த்ததில்லை. நான் இது ஒரு பெரிய வெறி இருக்குது, இதில் அவ்வளோ பெரிய ஆக்ரோஷம் இருக்குது. ஸோ இதில் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப பெரிய சந்தோஷம் அடைகிறேன். நன்றி, அதுக்கு நான் தான் நன்றி சொல்லுவேன். இன்னும் நம்மக்கிட்ட ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். கிரிக்கெட்டை தாண்டி இந்த கேம் போய் சேரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இது ரொம்ப சின்ன இடத்துல நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அழகாக விளையாடக்கூடிய விளையாட்டு. இது நம்மளோட விளையாட்டு. இது இன்னும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டர்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த கேம்ஸ் இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகணும், அதுக்கு நானும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உங்கள் கேம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும். அது அந்த வே யூ பிளே அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ரொம்ப பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரியே தெரியும். நான் நிறைய இடத்துல நான் டைவர்ஸ் ஆகுவேன். இப்போ நான் ஒரு ஃபுட்பால் பார்க்குறேன், இல்லை என்ன பார்த்தா ஒரு கிரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இங்கே பார்க்கணும், அங்கே பார்க்கணும், பால் போடுறோன்னு பார்க்கணும், இங்கே அப்படி இல்லை. என் கண்மாடி என் பக்கத்தில் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ இந்த கேமோட வேகம், இதோட விவேகம், இதோட வியூகம், இது அத்தனையும் இதோட அழகு. அது நீங்கள் விளையாடுறதை நான் பார்க்க போகிறேன், அது கூட இருந்து பார்க்க போகிறேன். அது எனக்கு பெரிய பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்த வருஷம் இந்த கேம் இதை விட இன்னும் பெரிய இடத்துல நிறைய பேரோட இதை லான்ச் ஆகணும்னு விரும்புகிறேன். ஒரு மாசா என்ன கேம் பேசாமல் மாசான கேம் இது, நம்மளோட மாஸ் இது. வரும். ஆமாம், இல்லைண்ணே, நீங்கள் வேறு வேறு திரும்பி வேறு வேறு கேள்வி கேட்டே இருக்கீங்க. நான் ஒரு பதில் தான் சொல்கிறேன். ஆமாம், அது வர வர தான் செய்கிறோம். நீங்கள் நீங்கள் மாற்றத்தை உடனே எதிர்பார்க்குறீங்க, அது நடக்கும்னு நான் சொல்கிறேன். நடக்காது சொல்ல வரல, இதை ஏற்றுக்கணும்னு சொல்லுவாரு. மாற்றம் நிக நடக்கும், ஃபியூச்சர் எதிர்பார்ப்போம்னு சொல்ல வரேன். அதுதான் சரி, அதுக்கு தான் மெல்ல சேரணும், அதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு மூஞ்சியே சரியும். உங்களெல்லாம் தெரிஞ்ச மூஞ்சினால என் மூஞ்சி வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதன் மூலம் போய் சேரும் நான் நம்புகிறேன். இந்த மேட்ச் வந்து இன்னமும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னமும் நிறைய இடத்துல ரீச் ஆகணும். நம்ம பசங்களாம் தெருவில் இன்னும் அதிகமாக விளையாடுற அளவுக்கு வந்து சேரணும் ஆசைப்பட்றேன். கபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச். அந்த சின்ன வயசு விளையாண்டுருக்கோம், இப்போ விளையாடுற அளவுக்கு அவ்வளோ தெம்பு இருக்கான்னு தெரில. ஆனால் இது சாதாரண கேமாக தெரிஞ்சல எனக்கு இது வரைக்குமே. எப்பயுமே இந்த கேம் பார்த்தாலும் ஒரு பெரிய வார் சீக்வன்ஸ் மாதிரி, ஒரு போர்க்கள மாதிரி தான் இருக்கும். அந்த இந்த கலந்துக்கிற அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த தமிழ் தலைவாசிகளோட வாழ்த்துக்கள். இது இன்னும் பெருவாரியான மக்களை போய் சேரணும். கிரிக்கெட்டு மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி இது நம்மளோட ஸ்போர்ட்ஸ், நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம், நம்ம விளையாட்டுது. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.